அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் தினமும் ஓர் இறைவசனம் உங்களுடைய மக்கட்செல்வமும் பொருட்செல்வமும் சோதனை என்பதையும் அல்லாஹ்விடம் மகத்தான கூலி உண்டு என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் திருக்குரு ஆன் அல் அன்பால் எட்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எந்த உலக செல்வங்களை திரட்டுவதற்காக நாம் மார்க்கத்தையும் பின்னுக்கு தள்ளுகிறோமோ அந்த உலகில் நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த வகையான செல்வமாக இருந்தாலும் சரி அது மக்கட்செல்வமாக இருக்கலாம் அல்லது பொருட்செல்வமாக இருக்கலாம் அவை அனைத்தும் நம்மை சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹுவால் வழங்கப்படுபவை என்பதை ஓர் இறை நம்பிக்கையாளன் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இதற்காக நாம் செய்யக்கூடிய முயற்சிகளால் எந்த மார்க்கத்தை பின்னுக்கு தள்ளுகிறோமோ அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதே நல்லது ஏனென்றால் அதற்கான கூலி அல்லாஹுவிடம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதை ஒருவர் நம்ப வேண்டும் என்றும் இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் விளக்குகின்றான் புரிந்து நடந்து கொள்வோம் வாபில அஸ்லாம் வர